அடுத்து அப்துல் கஃபூர் ரியாத் என்று கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், விருந்தாளிகளுக்கு விருந்து அளிக்கும் பொழுது அவருடன் சேர்ந்து நாமும் உண்ண வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது யாராவது விருந்தாளி வந்துட்டாங்கன்னா ரெண்டு விதமாக உபசரிப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, விருந்தாளி வந்து ஒரு கம்பெனி கொடுக்கணும், அவர் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டா நல்லா இருக்காது, அதனால் நம்மளும் சேர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும் என்கிற ஒரு பண்பாடு, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் அப்படியும் சாப்பிட்றாங்க. அல்லது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் இருந்து பரிமாறிட்டு நீங்கள் நல்லா சாப்பிடுங்க என்று அவரை சாப்பிட வைத்து பார்த்து என்ன செய்வாங்க, உபசரிக்க வழிமுறையும் இருக்கிறது. இதில் வந்து ரெண்டுமே நம்ம மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதான், அது ஒரு விஷயம். இவர் என்ன கேட்குறாருன்னா, மார்க்கத்தில் அப்படி ஒரு விருந்தாளின்னு கூப்பிட்டுட்டு சாப்பாடை போட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கலாமா, பரிமாறலாமா, நம்மளும் சேர்ந்து தான் சாப்பிட்ற அவசியம் இருக்குதா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால், புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது 5435. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் போய் கொண்டிருந்தேன். போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒரு தையல் தொழில் செய்யக்கூடிய ஒரு ஊழியர் இருந்தார், அவர் வீட்டுக்கு நுழைந்தார்கள். அங்கே போன உடனே அவர் கூப்பிட்டுருக்காரு சாப்பிட்றது. ஒரு தையல் தொழிலாளி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துக்கு அழைச்சிருக்கிறார். அதை அழைச்சதுனால எந்த ஒரு அற்பமான ஆட்கள் விருந்து கூப்பிட்டாலும் ரசூலுல்லாஹ் போயிடுவாங்க, முறையாக இருந்தால். அப்போ போனோடனே அரிசி சாப்பாடை வைக்கிறாங்க. அதில் வந்து சாப்பாடில் சுரக்காயெல்லாம் போட்டிருக்கு, அது வந்து ரசூலுல்லாஹ் அதை விரும்பி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன செஞ்சதை பார்த்த உடனே இருக்கிற சுரக்காய் நிலையை அவங்க முன்னாடி நான் வச்சேன், ரசூலுல்லாஹ் விரும்பி சாப்பிட்றதுனால நான் அதையெல்லாம் எடுத்து என்ன செஞ்சேன், அவங்க பக்கத்தில் வைத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ அக்குபடல் உலாமும் அல அமளிகி, அவர் இந்த விருந்து கூப்பிட்டார்ல, அவர் எங்கள் பக்கத்தில் உட்காரவே இல்லை, சாப்பாடை வச்சுக்கிட்டு அவர் வேலையை இப்போ தையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடை வைத்து விட்டு, விருந்தை வைத்து விட்டு, இப்போ அக்குபடல் உலாமும் அல அமளிகி, அந்த விருந்துக்கு அழைத்த அந்த ஊழியர் வந்து அவர் தன் வேலையில் மூழ்கி விட்டார். அதை இவங்களோட சாப்பிடல, சாப்பாடை வச்சுட்டு சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு, அவருக்கு ஏதோ ஆர்டர் இருக்கும், உடனே தச்சு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. தையலர் தானே, அந்த தையல் மிஷின் வச்சு, அந்த தையல் மிஷின் வச்சா கையினால் வச்சானு தெரியல, அந்த தையல் வேலையில் நெஞ்சிட்டார் அவர், இறங்கி விட்டார்னு இருக்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எப்படி என்னை கூப்பிட்டு நீ எனக்கு பரிமாறாமல் நிம்பாடு வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லவே இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அங்கீகரிச்சிட்ட காரணத்தினால ஒருத்தர் விருந்துக்கு நம்மளை அழைச்சாங்கன்னு சொன்னால் பல காரணங்கள் இருக்குது. நம்மளோட இருந்து சாப்பிட்றதும் இருக்கலாம், அல்லது விருந்து கிடச்சிருப்பாங்க, போதுமான நம்ம சாப்பாடு கம்மியாக இருந்திருக்கு, நம்மளோட சேர்ந்து சாப்பிட்டா நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாது, விருந்தாளிக்கு போதுமானதாக இருக்காது என்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு பொய்யான காரணம், நல்ல நோக்கத்து போய் சொல்லலாம், பொய்யான காரணத்துக்காக வேண்டி நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் ஒரு ஆளை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படி ஏதாவது சொல்லி அவர் வயிறார சாப்பிட்டுட்டோம் என்பதற்காக கூட கம்பெனி கொடுக்காமல் இருப்பாங்க. கம்பெனி கொடுத்தல் என்பது தப்பு கிடையாது, கொடுக்கலாம், கொடுத்தா கொடுக்கலாம், கொடுத்து ஆகணுமா அப்படி ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம விரும்பினா கம்பெனி கொடுக்கலாம். பல சூழ்நிலைகள் இருக்கும், அந்த மாதிரி சூழ்நிலையை கூட கணவன் மனைவி சேர்ந்தே சாப்பிடுவாங்க. சில வீட்டில் விருந்தாளி வந்துட்டாருன்னு சொன்னால் விருந்தாளி தனியாக கொடுத்துட்டு அப்புறம் வணக்கம் போட நம்ம கணவன் மனைவி சேர்ந்து சாப்பிடலாம் அப்படி கூட நினச்சிருப்பாங்க. அதனால் வந்து என்னை சாப்பிட கூப்பிட்டு விட்டு நீ மட்டும் எப்படி என்னை தனியாக விட்டுட்டு போனேன்னு சொல்ல முடியாது. அது அவர் விருந்து கொடுக்கறவருடைய அது உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த புகாரி 5435 பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து விருந்து அளிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் விருந்தாளியோடு சேர்ந்து சாப்பிடணுங்கிற கட்டாயம் கிடையாது, சாப்பிடவும் செய்யணும். சென்ற வாரம் அதுக்கு ஒரு அதிகம் சொல்லியிருந்தோம், அது இருட்டு லைட் அணைச்சிட்டு கொஞ்சமாக சாப்பிட்றதுனால சாப்பிட்ற மாதிரி கூட வந்து நடித்தாருன்றதில் அதுவும் தப்பு கிடையாது. நம்ம கூட வந்து சாப்பிடவும் செய்யலாம். நமக்கு ஏதாவது ஒரு தகுந்த காரணம் ஏதாவது இருக்கலாம், அந்த காரணம் இருந்துச்சுன்னு சொன்னால் வந்த விருந்தாளிக்கு மட்டும் நம்ம சாப்பாடு கொடுக்கலாம். அதை வந்து அந்த விருந்தாளி ஒரு இன்சல்ட்டாக எடுக்கக்கூடாது, நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, நம்மளை மதிக்கவில்லை அப்படிலாம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. ரசூல்லாட்டு நடந்துருக்காங்களே, ரசூல்லா அப்படி சொல்லலையே, என்னை ஏன் இன்சல்ட் பண்ணான்னு கேட்டாங்களா, இல்லை நல்லா ரசித்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு வருது.